Hey guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சப்பாத்தி எப்படி பண்ணனும்ன்றத பார்க்க போறோம். அது கூட வந்து மசூர் தால் தடுக்கா எப்படி பண்ணனும்ன்றத பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா சிம்பிளான மெத்தட்ல நான் செஞ்சு காமிக்க போறேன் சப்பாத்தியும் மசூர் தால் தடுக்காவும். இப்போ வந்து நான் ஒரு பவுல்ல 3 கப் சப்பாத்தி மாவு ஆட் பண்ண போறேன். ஒரு கப் சப்பாத்தி மாவுக்கு எப்பயுமே வந்து 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணணும். சில மாவு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி தேவைப்படும், சில மாவுக்கு லெஸ்ஸாக தண்ணி தேவைப்படும். நான் வந்து இந்த ஆசீர்வாத் மாவுக்கு வந்து 3 கப் சப்பாத்தி மாவுக்கு வந்து நான் 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கணும். சப்போஸ் தண்ணி வந்து அதிகம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சமாக எக்ஸ்ட்ராவாக மாவு ஆட் பண்ணிங்கன்னா அந்த தண்ணிக்கு வந்து அட்ஜஸ்ட் ஆகிடும். எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 கப் சப்பாத்தி மாவுக்கு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறத விட நான் எப்பயுமே வந்து மொத்தமாக தான் ஆட் பண்ணுவேன், எனக்கு அந்த அளவு தெரியுன்றதால. இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு இருக்கும்போது இந்த ஸ்டேஜ் வந்த உடனே நம்ம என்ன பண்ணலாம், இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணலாம். எண்ணெய் ஆட் பண்ணால் இந்த சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக வரும். எண்ணெய் வேண்டான்றவங்க இந்த ஸ்டெப்பை வந்து விட்டுடலாம், எண்ணெய் ஆட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இதை வந்து கொஞ்ச நேரம் வந்து அப்படியே வச்சிடணும். மாவு பிசைஞ்சிட்டு உடனே வந்து செய்கிறத விட ஒரு 20 மினிட்ஸ் கழித்து பண்ணோன்னா ரொம்ப சாஃப்டாக வரும், திரட்டுறதுக்கும் நம்ம ஈஸியாக ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே வந்து மாவு வந்து காயாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாவு வந்து ட்ரை ஆகாமல் சாஃப்டாக இருக்கும், அதுக்கு தான் இந்த ஆயில் அப்ளை பண்ணுறோம். இப்போ ஆயில் வேண்டான்னு நினைக்கிறவங்க வந்து இதுக்கு மேலே வந்து ஒரு கிச்சன் டவல் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ மாவு பிசைஞ்சு முடிச்சாச்சு. இப்போ இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து மசூர் தால் வச்சு ஒரு தால் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ அதை எப்படி பண்ணணுன்றதை பார்க்கலாம். இப்போது மசூர் தால் தடுக்கா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் வந்து 1 தக்காளி எடுத்திருக்கேன், கொஞ்சமாக பூண்டு எடுத்துக்கணும். ஒரு 4 to 5 பல் பூண்டை வந்துட்டு, இது வந்து பெரிய சைஸ் பூண்டு, அதை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கணும், கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்திருக்கேன். 1 கப் வந்து மசூர் தால் எடுத்திருக்கேன், இது வந்து மைசூர் பருப்பு, இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இதை வச்சு தான் நம்ம தால் பண்ண போகிறோம். தாளிக்கிறதுக்கு வந்து 1/2 ஸ்பூன் வந்து கடுகு எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் வந்து ஜீரகம் எடுத்திருக்கேன், ஒரு பெரிய சைஸ் காஞ்ச மிளகாவை கிள்ளி வச்சுக்கணும், 1/2 ஸ்பூன் வந்துட்டு உளுத்தம் பருப்பு எடுத்துக்கணும். எப்பயுமே தால் தடுக்கா பண்ணும்போது கொஞ்சம் கடுகும் சீரகமும் நிறைய போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் இந்த 1 கப் மசூர் தால் ஆட் பண்ணிவிட்டு இதை தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இப்போது இதில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த பருப்பை நல்லா வாஷ் பண்ணிடலாம். இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாயில் வந்துட்டு ஹீட் பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளிலாம் வதங்குற அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து நான் வந்து கடலை எண்ணெய் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் காஞ்ச உடனே இதில் கடுகு ஆட் பண்ணிடலாம். கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகாய் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து இதில் ஜீரகமும் ஆட் பண்ணிடலாம். ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி முடிச்சிட்ட உடனே இதில் பூண்டும் வெங்காயமும் ஆட் பண்ணிடலாம். பூ
பூண்டு வெங்காயம் ஆட் பண்ணிட்டு இது நல்லா ஃப்ரை பண்ணி வச்சிடலாம். வெங்காயம் ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போது இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி வச்சிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி முடித்த உடனே இப்போது இதில் தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இப்போது தக்காளி நல்லா வதங்கின உடனே இதில் கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடலாம். கொத்தமல்லிலாம் நல்லா வதங்கினோடனே இப்போ இதில் இந்த மசூர் தால் ஆட் பண்ணிடலாம். இது வந்து நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக இதை வந்துட்டு ஃப்ரை பண்ணி விடணும். இப்போ வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி முடித்த உடனே நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தால் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். திக்காக வேணும்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசூர் தால் பொறுத்த வரைக்கும் நம்ம சாம்பார் தால்னா நம்ம குக்கரில் போட்டு விசில் வர வரைக்கும் வேக வைப்போம். இதை அப்படி பண்ணணுன்ற அவசியமும் கிடையாது. இது சீக்கிரமாக வெந்துடும், ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ வந்து தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ இதை நல்லா வேக வைக்கலாம். தண்ணி ஊற்றி முடித்த உடனே இதில் வந்து கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது சப்பாத்தி மாவை வந்துட்டு நம்ம உருட்டை பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ ஒரு மீடியம் சைஸ் சப்பாத்தி தான் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு லெமன் சைஸ் எடுத்திருக்கேன். அதை நல்லா ரவுண்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி உருட்டை பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இதை என்ன பண்ணணும்னா இந்த மாவில் வந்து டிப் பண்ணணும். இப்போது திருப்பி போட்டுட்டு இந்த சைடும் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்துடும், ரவுண்ட் ஷேப்பு. இதை வந்து இப்போ நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம எப்பயுமே இந்த மாதிரி மாவில் டிப் பண்ணி உருட்டினோன்னா மாவு வந்து இந்த சப்பாத்தி மேக்கரில் ஒட்டாது. பிகினர்ஸ் வந்து கொஞ்சம் பொறுமையாக உருட்டினீங்கன்னா அழகான ஷேப் கிடைக்கும். இந்த மாதிரி லைட்டாக ரோல் பண்ணி ரோல் பண்ணி தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஷேப் கிடைக்கும். ஓகே, இப்போ நல்லா வந்துட்டு நம்ம சப்பாத்தியை தேய்ச்சி வச்சாச்சு. இந்த சப்பாத்தியை சுட்டு எடுத்துடலாம். எப்பயுமே சப்பாத்தி சுடும்போது தவா வந்து ரொம்ப ஃபுல் ஃப்ளேமில் ஹாட்டாக இருக்கணும், ரொம்ப ஹாட்டாக இருக்கணும். அப்போ தான் சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக வரும். இப்போது நம்ம உருட்டி வச்சுருக்க சப்பாத்தியை வந்துட்டு இதில் போட்டுடலாம். சப்பாத்தியை உருட்டி வச்சுருக்கிறத போட்டுட்ட உடனே லெஃப்ட் சைடில் 30 seconds, ரைட் சைடில் 30 seconds வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் அது மேலே ஆயில் வேணுன்றவங்க அப்ளை பண்ணலாம், வேணுன்றவங்க அப்படியே விட்டுடலாம். இப்போ 30 seconds ஆயிடுச்சு. இப்போது இதை திருப்பி போட்டுடலாம். தேர்ட்டி செகண்ட்ஸ் ஒன்ஸ் வந்து திருப்பி போட்டுகிட்டே இருக்கணும். இப்போ வந்து நான் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணுறேன்.
இப்போ சப்பாத்தி வெந்தாச்சு, இப்போ இதை எடுத்துடலாம். வந்து ரெடியான சப்பாத்தியை எப்படி ஒரு ஆஃபீஸ்க்கோ இல்லை நம்ம எங்கன்னா வெளியில் போகிறோன்னா எப்படி பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகலான்றதை பார்க்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபாயில் ஷீட் எடுத்துக்கணும். எப்பயுமே ஃபாயிலில் பேக் பண்ணிங்கன்னா அந்த ஃபுட் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், சப்பாத்தியும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்த ஃபாயில் ஷீட்டில் இந்த சப்பாத்தியை வச்சிடலாம். இப்போது ஃபாயில் ஷீட்டில் சப்பாத்தி வச்சுட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிவிடுங்க. ரோல் பண்ணிவிட்டு ஃபாயிலையும் சேர்த்து இந்த மாதிரி ரோல் பண்ணிடலாம். இப்போ இந்த எண்டை வந்து சீல் பண்ணிடலாம். இப்படி ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மூடிட்டால் சீல் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஆஃபீஸ்க்கும் இந்த மாதிரி கொண்டு போகலாம், என்ன பிக்னிக்கு வெளியில் போகணுன்னா கூட இந்த மாதிரி எடுத்துகிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் சூடாகவும் இருக்கும், அதே டைமில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ தால் வந்து வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தால் நல்லா வெந்துடுச்சு. ப்ரெஷர் குக்கரில் வேக வைக்கிறத விட இந்த மாதிரி ப்ரெஷர் குக்கர் இல்லாமல் 20 மினிட்ஸ்க்கு மசூர் தால் வேக வச்சிங்கன்னா இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இதை வந்து சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மசூர் தாலை வந்து நல்லா 20 மினிட்ஸ் பாயில் பண்ணும்போது கொஞ்சம் வந்து நல்லா மேஷ் ஆகலைன்னா ஒரு மேஷர் வச்சு நம்ம மேஷ் கூட பண்ணி விட்டுடலாம். மோஸ்ட்லி வந்து 20 மினிட்ஸ்லேயே இது நல்லா பாயில் ஆகிடும். கொஞ்சம் அந்த பருப்பு வந்து ஒன்றும் பாதியமாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஓகே கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம கிராண்ட் சமையலில் ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் மெனு பண்ணோம். சப்பாத்தி எப்படி பண்ணணுன்றது பார்த்தோம். அது கூட வந்து மசூர் தால் தடுக்கா பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கிராண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.